சேலத்தில் வாரிசு சான்றிதழுக்கு ₹4,500 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக கைது செய்தனர். சேலம் அழகாபுர பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரி. இவரது தந்தை கைலாசன் நாயுடு இருந்து போனார். இதையடுத்து வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு வாழப்பாடியில் வசித்து வரும் தங்கை மகன் தினேஷ்குமாரை அழைத்தார். MBA பட்டதாரியான இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் இசேவை மையத்தின் மூலம் சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தார். பின்னர் அழகாபுரம் கிராம நிர்வாக அதிகாரியிடம் விண்ணப்பித்துள்ளது குறித்து தெரிவித்தார். அப்போது ₹5,000 கொடுத்தால்தான் சான்றிதழ் தருவேன் என கிராம நிர்வாக அதிகாரியான குமரேசன் கூறியுள்ளார். பிறகு ₹4,500 கொடுக்கவில்லை என்றால் சான்றிதழ் கிடைக்காது என கூறியுள்ளார். இதனால் கடும் கோபம் அடைந்த வாலிபர் தினேஷ்குமார் பகுதியில் உள்ள லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் கூறினார். இதையடுத்து நேற்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ₹4,500 கொடுத்த போது அதனை VAO குமரேசன் பெற்றுக்கொண்டார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக அலுவலகத்திற்கு புகுந்து VAO குமரேசனை கைது செய்தனர். பின்னர் அவரை லஞ்ச ஒழிப்பு தடுப்பு கண்காணிப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் ராம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.